எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம ராபர்ட் கியோசாக்கி அவருடைய புத்தகத்திலிருந்து 21st century பிஸ்னஸ் அப்படின்ற புத்தகத்திலிருந்து நம்ம வந்து பார்க்க போற விஷயம் எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி பிஸ்னஸ் இன்வெஸ்டர். இதில் நேற்று நம்ம வந்து எம்ப்ளாயி கேட்டகரியில் உள்ளவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவர்களுடைய நிலை என்ன, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் எம்ப்ளாயி, சுய தொழில் செய்கிறவர்கள். இவர்களுடைய கேட்டகரி எப்படி இருக்குன்னு சொன்னால், இவங்க வந்து குறைஞ்சது ஒரு 3 பேர் 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்க கற்றுக்கொண்டவர்கள். ஒரு சின்ன முதலீடு, ஒரு பொருள், அதை தயாரிக்கும் முறை, விற்பனை. இப்போ இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 3 பேர் 4 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து நேச்சுரலாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், முதலாளிகிட்ட வேலை செய்கிறோம். இப்போ இந்த செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரியில் என்னென்னா, நீங்களே முதலாளிகளாக மாறிவிடுகிறீர்கள். இப்போ இது என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னால், வாடிக்கையாளர்கள்கிட்டருந்து வர பிரச்சனைகள், அப்புறம் வந்து கவர்மெண்ட் சைடில் வர ஃபார்மாலிட்டிஸ், அப்புறம் வேலை செய்கிறவங்கிட்டருந்தே பிரச்சனை வரலாம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு சில நாட்களில் வந்து வேலையாட்கள் வேலைக்கு வராமல் போகலாம். ஒரு ஆர்டர் எடுத்திருப்போம், அதை சரியான நேரத்தில் நம்மளால் கொடுக்க டெலிவரி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஆனால் வருமானத்தினுடைய அளவு கூடும். ஆனால் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி கேட்டகரியில் முதலாளி கிட்ட வேலை செய்கிறோம், இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறோம். இப்போ நமக்கு நாமே வேலை செய்து கொள்கிறோம், நாம் தான் முதலாளி. அப்போ இன்னொரு வலையில் வந்து மாட்டிக்கொண்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதுனுடைய அளவு வேணா மாறலாம், ஆனால் ஒரு அதிகபட்சமான நம்ம வேலை தனியாக வேலை செய்ததை விட இதில் வந்து ஒரு அதிகமாக நம்ம சம்பாதிக்க முடியும். எப்படி முடியும்னு சொன்னால், இப்போ ஒருத்தருடைய வேலை நேரம் வந்து 10 மணி நேரம் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 பேர்த்த வேலைக்கு இங்கே என்கேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், 30 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. பர்சனல் 10 hours வந்து சேர்த்தணும்னு சொன்னால், 40 hours ஒரு நாளைக்கு நமக்கு வேலை நேரம் கிடைக்குது. அப்போ அதுக்குண்டான வருமான அளவு கூடும். ஆனால் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம், மற்றவர்கள்லாம் வந்து யாருக்குமே எதையுமே கொடுக்க முடியாது. நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு எம்ப்ளாயை வேலை செஞ்சப்போ நம்ம வந்து நிறைய ஃப்ரீடத்தோடு இருந்திருப்போம். ஆனால் செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ணும்போது, நம்ம அந்த சுதந்திரத்தையும் இழந்தவர்களாக இன்னும் அதிகமான ஈடுபாட்டோடு கொஞ்சம் கூட நேர கேப்பே இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவங்களா தொடர்ந்து இருந்துட்டு இருப்போம். டைமே கிடைக்காது, எதுக்குமே நமக்கு நேரம் கிடைக்காது. நம்மளுடைய நேரத்தை வேற எங்கேயாவது கொடுத்தோன்னு சொன்னால், நம்ம ஃபேக்ட்ரியை நம்பி விட்டுட்டு போன 3 பேர்கிட்ட நம்பி விட்டுட்டு போனோம்னு சொன்னால், அவன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்ம எடுக்க வேண்டிய ரிசல்ட்டை கூட நம்மளால் ஒழுங்காக எடுக்க முடியாது. அப்போ இந்த சூழ்நிலையில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதும் ஒரு பொறி தான். அப்போ இதுவும் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரின்ற ஒரு பொறியிலிருந்து இன்னொரு பொறியில் வந்து விழுந்திருக்கிறோம். அப்போ இதிலிருந்து விடுதலை வேணும்னு சொன்னால், இந்த கேட்டகரி வந்து பணம் கொஞ்சம் கூடுதலாக வரும், அவ்வளோதான். பெரிய மாற்றமெல்லாம் இதுலேயும் இல்லை. ஆனால் வந்து வருமானத்தினுடைய அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த இந்த ஒரு ஸ்டேட்டஸோட இந்த நாளுக்குண்டான இந்த இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் இன்னொரு கேட்டகரி இருக்குது, பிஸ்னஸ். அந்த கேட்டகரி பற்றி பேசுவோம். நன்றி நண்பர்களே.